ஓம் குருப்யோ நமக. ஏழாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச, மய்யாசக்தமனாஃ பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஶ்ரயக அசம்ஷயம் சமக்ரம் மாம் யதாஜ்ஞாசசிதஶ்ருணு. இன்று முதல் நாம் ஏழாவது அத்தியாயத்திற்குள் நுழைகின்றோம். இந்த ஏழாவது அத்தியாயத்தின் தலைப்பு ஞான விஞ்ஞான யோகம். இந்த அத்தியாயத்தில் இறைவனை பற்றியும் பக்தியை பற்றியும் கருத்துக்களை பகவான் பேசுகின்றார். இந்த அத்தியாயத்தில் முதல் மூன்று ஸ்லோகங்களில் பகவான் தான் இனி என்ன உபதேசம் செய்யப் போகின்றேன் என்பதை கூறுகின்றார். ஈஸ்வரன் என்ற தலைப்பையும் அந்த ஈஸ்வரனை அடைய பக்தி என்ற சாதனையையும் அறிமுகப்படுத்துகின்றார். முதல் ஸ்லோகத்திலேயே மூன்று தகுதிகளை கூறி இந்த மூன்று தகுதிகளுடன் கூடியிருந்தால் இறைவனை அறிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார். இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால் முதல் சொல் ஸ்ரீ பகவானு வாச்ச, ஸ்ரீ பகவான் பேசினார். மயி ஆசக்தமனாக பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயக. பார்த்த, ஹே அர்ஜுனா, ஹே பார்த்தா, மயா ஆசக்தமனாக, மயா என்றால் என்னிடத்தில், ஆசக்தக என்றால் அன்புடைய, என்னிடத்தில் அன்புடைய. நாம் பார்த்தோம், மேலான இடத்தில் அன்பு வைத்தால் அதற்கு பக்தி என்று பெயர். ஆகவே என்னிடம் பக்தியை உடைய, மனாகா பக்தியுடன் கூடிய மனதை உடைய, என்னிடம் பக்தியுடன் கூடிய மனதை உடையவனும். என்னிடம் என்று பகவான் கூறுவது தன்னை இறைவனாக ஈஸ்வரனாக கருதி கூறுகின்றார். இறைவனிடம் பக்தி கொண்ட மனதை உடையவன், இது முதல் தகுதி. பிறகு இரண்டாவது யோகம் யுஞ்சன். இங்கு யோகம் என்றால் ஞான யோகம், ஸ்ரவணம் மனநம் ஆகிய சாதனைகள். யுஞ்சன் என்றால் இந்த சாதனைகளுடன் பொருந்தியவனாகவும். பிறகு மத் ஆசிரயக, மத் என்றால் என்னிடத்தில், ஆசிரயக சரணடைந்தவனாகவும். முதல் வரியின் சாரம் என்ன? மூன்று தகுதிகளை குறிப்பிடுகின்றார். என்னிடம் பக்தி கொண்டவனாய், ஞானயோகத்தில் பொருந்தியிருப்பவனாய், என்னையே சரணடைந்தவனாய். இந்த மூன்று தகுதிகளுடன் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது வரியில் அசம்ஷயம் சமக்ரம் மாம் யதா ஞாசசி தத் ஸ்ருணு. மாம் ஈஸ்வரனான என்னை, யதா எவ்விதம், ஞாசியசி அறியப்பட வேண்டுமோ, ததா அதை, ஸ்ருணு கேட்பாயாக. இப்படிப்பட்ட மூன்று தகுதிகளுடன் கூடியவனாய் ஈஸ்வரனான என்னை எப்படி அறியப்பட வேண்டுமோ அதை கேட்பாயாக. அதுவும் எப்படி கேட்பாயாக? அசம்ஷயம் சந்தேகமின்றி, சமக்ரம் முழுமையாக. ஸ்லோகத்தின் சாரத்தை சேர்த்து பார்த்தால் பகவான் பேசினார். ஹே பார்த்தா, என்னிடம் பக்தி கொண்டவனாய், ஞான யோகத்துடன் கூடியவனாய், என்னிடம் சரணடைந்தவனாய், ஈஸ்வரனான என்னை எப்படி அறியப்பட வேண்டுமோ அதை சந்தேகமின்றியும் முழுமையாகவும் என்னிடமிருந்து கேட்பாயாக. இனி இரண்டாவது ஸ்லோகத்தில் இந்த ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தின் தன்மையை கூறுகின்றார். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.